ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், நிறைய பேர் வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் இன்னும் நீங்கள் அப்லோட் பண்ணலையா, எல்லா ராசிக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. நம்ம எல்லா ராசிக்கும் தனித்தனியே குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் என்ன, மொத்தமாக தொகுத்து, அதாவது கம்ப்ளீட் ஆல் 12 ராசிக்கும் கம்ப்ளீட்டாகவும் ஒரு நிகழ்ச்சியாகவும் கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணவங்க இப்போ மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மிஸ் பண்ணவங்க இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷ ராசி, இந்த மேஷத்துக்கு 9 இடமான தனுர் ராசியில் குரு இடம் பெயர்ச்சி அடைந்து மேஷத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார். பாக்கியஸ்தானமான 9 இடத்துல குரு வரும் காலம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் உங்களுக்கு வந்து தொல்லை கிடையாது, குருவும் இப்போ வந்து 9 இடத்தை அடைகிறார். அந்த இடத்துல சனி, கேது, குரு 3 கோள்கள் ஒன்றா இணையுது. இந்த கேது சனியுடைய சக்தியும் எடுத்துரும், குருவுடைய சக்தியும் அங்கே எடுத்துரும். அப்போது கேது செயல்படுத்தும் போது குருவுடைய சுப பலன்களையும் சேர்த்தே உங்களுக்கு செயல்படுத்தும். எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 இடத்துல குரு வந்தால் சுபங்கள் நிறைந்த காலமாக அமையும். ஸோ மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் வரிசையாக நான் சொல்கிறேன். முதல்ல லக் அண்ட் ஃபார்ச்சூன், இது வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை, ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புக்காக நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அந்த லக் ஃபேவர் பண்ணதே கிடையாது, ஏதாவது ஒரு ஃபேவர் நடக்குமா, ஏதாவது ஒரு கிளிக் ஆகுமா, ஏதாவது ஒரு லக் நடக்குமானா, இந்த முறை இந்த குரு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட பாதையை ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி ஒரு சின்ன சான்ஸை கொடுத்துருவார். இது உங்களுக்கு ஒரு முதல் ஃபேவர். அடுத்தது உங்களுக்கு தொழில் கிரகமான சனி குருவோட இணைந்திருக்கு. குருவுடைய வீட்டில் சனி, அந்த வீட்டில் குரு அம்ச, அதாவது அந்த குரு வந்து கேந்திரத்தில் அம்சயோகம் பெறக்கூடிய குரு, அது தனுசு ராசியில் ஆட்சி பெற குருவாக இருக்கும் போது பாக்கிய குருவாக உங்களுக்கு, கால புருஷனுக்கும் அது பாக்கிய விட உங்களுக்கும் அது 9 இடம்னா ஃபார்ச்சூன் ஹவுஸ். இந்த ஃபார்ச்சூன் ஹவுஸில் குரு இருக்கும்பொழுது ஒரு லக் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், ஜாப்ல, கரியரில், சேஞ்ச் ஆஃப் பிளேஸில், சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன், க்ரோத், ஹைக், சேலரி இம்ப்ரூவ்மெண்ட், நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், லைஃப்பில் வந்து ஒரு புது திருப்பம், இது அத்தனையுமே மேஷராசிக்கு இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய ஒரு பலன், இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மேஷத்துக்கு எந்த வகையிலுமே இப்போ வந்து கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளே கிடையாது. 8 இடம், 6 இடம், 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கோள்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது. 9 இடத்துல சனி, 9 இடத்துல கேது, 3 சகாயஸ்தானத்தில் ராகு, 9 குரு, குருவுடைய பார்வையில் ராகு, கிட்டத்தட்ட விசேஷமான அமைப்புகள் மேஷத்துக்கு உண்டு. இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன நடக்கும், மேஷத்துக்கு குருவுடைய பார்வை நேராக 9 3 இடத்தை பதியும். 3 இடத்தில் குரு பார்வை பதிந்தால் மேஷராசிக்கு உங்கள் சகோதரர்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு திருமண பிராப்தம் நடக்கும், சுபங்கள் நடக்கும், அந்த சுபத்தை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இது வந்து குருவுடைய இந்த பெயர்ச்சியுடைய பலன், குருவுடைய பார்வையுடைய பலன். அதே குரு உங்களுக்கு சிம்ம வீட்டை பார்வையிடுறார். இந்த சிம்மத்தை பார்க்கும் பொழுது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 5 இடம் சிம்ம வீடு. 5 குரு பார்த்தால் நீண்ட நாளாக ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை சுபமான ஒரு குழந்தை பிறப்பு, சுபமான ஒரு ஜனனம், மனது நிறைவடையக்கூடிய, மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு சுப ஜனன காலம் இந்த குருவுடைய பார்வை. இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்தது இந்த 5 இடங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்மனுடைய மனம் சம்பந்தப்பட்ட இடம். ஒரு திருமணம் நடக்கணுமா, இந்த குருவுடைய பார்வை 5 இடத்துல பட்டால் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அடையக்கூடிய பிராப்தம், இது வந்து குரு கொடுப்பார். சொந்த வீடே இது வரைக்கும் இல்லை, சொந்த வீடு வாங்கல, ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைச்சோம், ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சோம், இந்த மாதிரி எங்களால் வந்து ஒரு சொத்து சேர்க்க முடியல, அதுக்குண்டான பலன்கள் இருக்கா, அதுக்குண்டான சுபங்கள் இருக்கா, எங்களுக்கு லோன் கிடைக்கல, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தால் குருவுடைய இந்த சிம்ம பார்வை உங்களுக்கு மனப்பூர்த்தியை கொடுக்கும். இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுறதுனால மேஷத்திலே விழுது. மேஷத்திலே விழுந்த புத்துணர்ச்சி, ஒரு என்கரேஜ்மெண்ட், சப்போர்ட், இது வரைக்கும் தோல் கொடுக்காதவர்கள் கூட இப்போ உங்களுக்கு தட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு, வேலை செய்கிற இடத்துல புதிய பதவி, ஒரு ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து நல்ல வருமானம், நியூ ஆர்டர்ஸ், நியூ பிகினிங், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே வளர்ச்சி அடையும், விரிவாகும். கிடைக்காத நட்பு, தொடர்பு இல்லாத தொடர்புகள், இதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஃபாதர் சைடில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும். பரம்பரை, குடும்பம், குடும்பத்தில் உள்ள சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாம் வந்து நிவர்த்தியை கொடுக்கும். இது வரைக்கும் 8 இருந்த குரு உங்களுக்கு நோய்களையும் கஷ்டங்களையும் கடன்களையும் கொடுத்துருந்ததுன்னா இப்போ கடன்கள்லேருந்து நிவர்த்தி, நோயிலேருந்து நிவர்த்தி, பிரச்சனையிலேருந்து தீர்வு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு, சுப மங்கள குரு இந்த குரு உங்களுக்கு மேஷத்துக்கு.
மேஷத்திலிருந்து இந்த சிம்மத்தை பார்க்கும் பொழுது, குரு பார்க்கும் பொழுது, அரசாங்கம் அரசியல தலைவர்கள் அல்லது அரசியல் அதிகாரிகள், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கு குருவுடைய பார்வை இன்னொரு பதவி உயர்வு, முன்னேற்றம், அதிகாரம், செல்வ பலம், ஆளுமை, புகழ், கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடியவங்களுக்கு, மெயினாக வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இந்த குருவுடைய பெயர்ச்சி ஒரு தனித்தன்மையும் ஒரு தனியான முன்னேற்றத்தையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மேஷம் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராசியாகவும் இருக்குது. மெடிசன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பையும், புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய மனதையும், திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தான் 2019 நவம்பர் மாதம் வரக்கூடிய குருவின் பெயர்ச்சி. மேஷ ராசி ஒரு பொதுவான பலனாக குரு சுப மங்கள பலன்களை உண்டு செய்யக்கூடிய, மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுபமான ஒரு பெயர்ச்சி. வாழ்த்துக்கள். ஹெட்லைன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப், நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல இந்த லிங்க்ல போங்க, வெப்சைட்டுக்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் 2019-20. சுப கிரகமான குரு ஓராண்டுக்கு ஒரு முறை இடம் பெயர்ச்சி அடைகிறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரிவு உண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2019 குரு விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசியை அடைகிறார். இந்த குரு இங்கே கிட்டத்தட்ட ஓராண்டு, அதாவது நெக்ஸ்ட் நவம்பர் 2020 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையில் குரு இந்த தனுசு ராசியை பிரவேசம் செய்து உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறார். காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுர் வீடு. இந்த தனுர் வீடு குருவுடைய சொந்த வீடு, அந்த வீட்டுக்கு அதிபனே குரு தான். இந்த இடத்தில் குரு இருக்கும் பொழுது கேந்திரங்களில், கேந்திரம்னா 1, 4, 7, 10, இந்த 4 ராசிகளுக்கு வந்து இதுக்கு வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. உதாரணத்துக்கு மிதுன ராசி, மீனம், தனுசு, கன்னி, இந்த 4 ராசிகளுக்கு குரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால், இது ஆட்சி, சொந்த வீடு, ஆண் வீடு. அப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி பெறும்போது ஹம்ச யோகம்னு ஒரு யோகத்தை உங்களுக்கு செயல்படுத்துவார். ஹம்ச யோகம்னா என்ன? ஒரு மனிதனுக்கு தான் நினைத்த பதவி, அதிகாரம், புகழ், கீர்த்தி, மன வாழ்க்கை, சந்தோஷங்கள், புத்திர பாக்கியம், செல்வம், அடையாளம் இதெல்லாம் கிடைக்கிறது தான் இந்த ஹம்ச யோகத்துடைய பலன். குரு கொடுக்கக்கூடியது மேன்மையானது, உயர்ந்தது. சரி, இப்போ இந்த குரு தனுசு ராசியில் வர்றதுனால எந்தெந்த ராசிகளில் என்னென்ன மாதிரி பலன், முதல்ல குரு எங்கெங்கே பார்வையை பதிக்கிறார்? தனுசில் இருக்கக்கூடிய குரு 3 இடத்துல அவருடைய பார்வையை பதிப்பார். அங்கிருந்து அவருக்கு பார்வைகள், விசேஷ பார்வைகள் 5, 7, 9. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு முதல் பார்வையா, 5ஆம் இடத்து பார்வையா, மேஷ ராசியை பார்வையிடுறார். மேஷத்தை குரு பார்த்தால் அந்த ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் நிவர்த்தி அடையும். மிதுன ராசியை குரு பார்வையிடுகிறார். மிதுன ராசிக்கு உண்டான சுப பலன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு குருவுடைய பார்வை. அதுக்கு அடுத்தது சிம்ம ராசியை குரு பார்வையிடுகிறார். சிம்மத்துக்கு தேவையான சுப பலன்கள், இந்த 3 ராசிகளை குரு பார்வையிடுகிறார். சரி, மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு ஒரு சுப கிரகம், குருவுடைய தத்துவம் என்ன? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா, குரு பார்வை இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், செல்வம், அதிகாரம், தொடர் வளர்ச்சி, அழியாத செல்வம், தெய்வ அருள், பக்தி, தீராத நோய்கள்லேருந்து நிவர்த்தி, இது அத்தனையும் குரு தான் கொடுக்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், சுப கிரகம். இந்த குருவுக்கு மட்டும் பாவிகளோடு சேர்ந்தாலும் சேரலனாலும் சுபமான தத்துவம் உண்டு. சுப தத்துவத்தை கொண்ட குரு தனுசு ராசி எட்டும் காலம் இந்த குருவுடைய பார்வை அனைவருக்குமே பொதுவாக ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய காலம்.